முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நிராகரித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற பேரறிவாளன் முருகன் சாந்தன் ஆகியோரின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என 2011 ஆகஸ்ட் மாதம் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2014 மூன்று பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற அனைவரையும் விடுதலை செய்ய முடிவெடுக்கப்பட்டு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய ஜெயலலிதா, இந்த முடிவின் மீது மத்திய அரசு 3 பதிலளிக்காவிட்டால் 7 விடுதலை செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் முடிவிற்கு தடை விதிக்க கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவில் மத்திய அரசின் சட்டத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்டவர்களையும் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர்களையும் விடுதலை செய்யும் முன் மத்திய அரசின் ஒப்புதலை பெற வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசின் இந்த வாதத்தை ஏற்றது. இருந்தபோதும் 7 விடுதலை தொடர்பான வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 2016 மார்ச் மாதம் தமிழக தலைமை செயலாளர் மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் 24 தண்டனை அனுபவித்து விட்டதால் 7 விடுதலை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் 7 விடுதலை குறித்து மத்திய அரசு 3 முடிவெடுக்க வேண்டும் என்று கடந்த ஜனவரி மாதம் 23 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு அடுத்த மாதம் 7 மனநிலை, உடல்நிலை, பொருளாதார பின்னணி உள்ளிட்ட விவரங்களை தமிழக அரசிடம் மத்திய அரசு கேட்டது. இந்நிலையில் முன்னாள் பிரதமரை கொன்றவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சுதந்திரமாக நடமாட முடியாது என்று முடிவெடுத்த மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று 7 விடுதலை செய்ய முடியாது என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் முடிவெடுத்துள்ளார். இந்த தகவல் தமிழக அரசுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை செய்ய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எடுத்த முயற்சியை தொடருவோம் என்று சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு தனது விளக்கத்தை அளித்து 7 விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்கும் என்றும் சி வி சண்முகம் கூறியுள்ளார். பத்திரிகை நூலாக தெரியப்பட்டிருக்கிறது. இதுமாரி நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அந்த மனுவை மத்திய அரசாங்கத்தினுடைய ஆலோசனை பேரில் நிராகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருப்பதால் அந்த வழக்கு அந்த விசாரணை கோரும்போது தமிழக அரசின் சார்புடைய தன்னுடைய விளக்கத்தை கண்டிப்பாக தெரிவித்து அவர்களை விடுதலை செய்வதற்காக அம்மா எடுத்த முயற்சி அம்மாவுடைய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும். பேரறிவாளனின் கருணை மனு குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் கருணை கொலை செய்து விடுங்கள் என்று பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் கண்ணீர் மல்க கூறியுள்ளார். மகாத்மா காந்தியை கொன்றவரையே 14 விடுதலை செய்துவிட்ட நிலையில் தவறே செய்யாத பேரறிவாளன் 27 தண்டனை அனுபவித்து வருவதாக அற்புதம்மாள் வேதனை தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் பெற்ற அதிகாரி, தீர்ப்பளித்த நீதிபதி, பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ராகுல் காந்தி என அனைவருமே பேரறிவாளன் விடுதலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ள நிலையில் பாஜக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதன் ஏன் என்று அற்புதம்மாள் கேள்வி எழுப்பியுள்ளார். நிரபராதியான பேரறிவாளன் மீது குற்றம் சுமத்தி வாழ்க்கையை அழித்துவிட்டனர் என்று கூறியுள்ள அற்புதம்மாள் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிப்பதை விட கருணை கொலை செய்து விடுங்கள் என்று கண்ணீருடன் கேட்டுக் கொண்டுள்ளார். நம்ம எப்படி வெளியே போக போறோம், இவ்வளவு தவறு செய்யாம இருந்து கூட நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இருக்கே அப்படின்னு அவனும் உள்ள மருகி மருகி நோயாளி ஆயிட்டான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்களை சாகடிக்கிறத விட பிஜேபி கவர்மெண்ட் ஜனாதிபதி விட்டு பேச சொல்லிக்குது. தயவுசெய்து நான் பிஜேபி கவர்மெண்ட் தயவு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பையனை கருணை கொலை பண்ணிட்டு அவன் சத்திட்டும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை தொடர்பான விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக அரசு அணுகி மீண்டும் வலியுறுத்த வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க வேண்டும், பிரதமரை சந்திக்க வேண்டும். இதில் உள்ள நியாயங்களை, அதற்கான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். மாநில அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் வலியுறுத்துகிறது. அரசமைப்பு சட்டத்தின் 161 பிரிவின்படி 7 விடுவிக்க தமிழக அரசு முடிவெடுக்கலாம் என்று உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கு மத்திய அரசின் உதவியை நாட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார். இன்று கூட அந்த முடிவு எடுக்கலாம், அவருக்கு மத்திய அரசின் அனுமதி தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று கூட
அரசமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவின்படி இவர்கள் 7 பேரையும் விடுதலை செய்ய முழுக்க முழுக்க அதிகாரம் உண்டு. அவர்கள் இந்த முடிவை எடுப்பார்கள் என்று இன்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அரசியலமைப்பு சட்டம் 161 மாநில அரசு பயன்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் சிறையில் இருக்கும் 7 பேரை தமிழக அரசே விடுவிக்கலாம் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசுக்கு தெரியாது என்பதல்ல, தமிழக அரசுக்கு தெரியும், சட்டம் தெரிந்தவர்கள்தான். அவர்கள் இதை அரசியல் செய்கிறார்கள் அனைவரும். அது எந்த அரசாக இருந்தாலும், நான் வந்து இந்த அரசு அந்த அரசு என்பது இல்லாமல், இவர்கள் ஆர்டிகல் 161 கீழே அதிகாரம் இருக்கிறது, அதை பயன்படுத்தலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதற்கு யாருடைய அங்கீகாரமும் தேவையில்லை, மத்திய அரசினுடைய ஒப்புதல் தேவையில்லை. இதை இவர்கள் செய்ய வேண்டும். இதற்காக தமிழக மக்கள் அனைவரும் இப்போது தூத்துக்குடி மாதிரி, மெரினா மாதிரி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும். அப்போதுதான் இந்த அரசுக்கு காது கேட்கும் என்று நான் நினைக்கிறேன்.